மேஷம் முதல் மீனம் வரையிலான அவர்களுக்கான ராசிக்கள் என்னன்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரிஷபராசி நேர்களே, 12 ராசிகளில் இரண்டாவதாக வருவது ரிஷபராசி. கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களும், ரோகிணி மற்றும் மிருக சீரிஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களும் ரிஷபராசிக்காரர்கள் ஆவர். இவர்கள் இ, உ, ஏ, ஓ, வா, வி, வு, வே, ஓ எனும் எழுத்துக்களை ஆரம்பமாக கொண்டவர்கள். பொதுவாக ரிஷபராசிக்காரர்கள் மிகுந்த நேர்மையான, நம்பிக்கைக்கு உரிய நடத்தை கொண்டவர்கள், தெய்வ பக்தி கொண்டவர்கள். இவர்களுக்கு எச்சரிக்கை உணர்வு அதிகம். இதனாலேயே தன்னம்பிக்கையும் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். கூட்டாக சேர்ந்து செயல்படுவதிலும், ஆலோசனைகள் செய்து வேலை செய்வதிலும் இவர்கள் கெட்டிக்காரர்கள். எதிலும் நிதானமாக நடந்து கொள்வார்கள். ஆளுமை திறன் கொண்டவர்கள். ரிஷப ராசியில் பிறந்த ஆண்களிடம் தெய்வ பக்தி அதிகம் இருக்கும். அதற்காக கோயிலுக்குத்தான் செல்ல வேண்டும் என்ற சிந்தனை இவர்களிடம் இருக்காது. இருக்கும் இடத்திலேயே எல்லா தெய்வமும் தேடி வரும் என்ற அசட்டுத்தனமான நம்பிக்கை கொண்டவர்கள் இவர்கள். ரிஷப ராசிக்கு அதிபன் சுக்கிரன். இதனால் இந்த ராசியில் பிறந்த ஆண்கள் மென்மையான இதயம் படைத்தவர்களாக இருப்பார்கள். விருப்பப்பட்ட வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கும் குணம் கொண்டவர்களாக திகழ்வார்கள். கண்கள் பிரகாசமாக இருக்கும். கலை, இசை, நாட்டியம் தொடர்புடையதாக இவர்களது தொழில் இருக்கும். எல்லோரும் மிகவும் பெரியதாக, முடியாத ஒன்றாக அல்லது பிரமிப்பானதாக நினைக்கும் விஷயத்தை சர்வசாதாரணமாக கையாளுவதில் கை தேர்ந்த கில்லாடிகள். சத்தியத்தின் மீது அதிக நம்பிக்கை கொண்டிருப்பார்கள். எடுத்த காரியங்களில் பெரும்பாலும் வெற்றிகளை பெறுவார்கள். அதற்காக அந்த வெற்றியை மட்டுமே மனத்தில் வைத்து கொண்டு கர்வப்படாமல் சுலபமாக அடுத்த பெரிய வெற்றி நோக்கி பயணிப்பவர்கள். தோல்விகளை எளிதாக ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் இவர்களிடம் இருக்கும். யதார்த்தமான மனநிலை உள்ளவர்கள் இவர்கள். எதற்காகவும் பெரிதாக அலட்டி கொள்ள மாட்டார்கள். தோல்விகள் சகஜம் என்பதை அறிவுபூர்வமாக உணர்ந்தவர்கள். தகுதி உள்ளவர்கள் எந்த நிலையிலும் வெற்றி பெறுவார்கள் என்ற நம்பிக்கை இவர்களுக்கு இருக்கும். இதை நன்கு புரிந்து வைத்திருப்பதால் தன்னை தகுதியானவராக உயர்த்திக் கொள்வார்கள். அதற்கான வேலைகளை கச்சிதமாகவும் செய்து முடிப்பர். அதே சமயம் தோல்விகளை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் இருந்தாலும் மீண்டும் அதில் வெற்றி பெற ஆர்வமும் துடிப்பும் அதிகமாக இருக்கும். அதை அடையவும் கடுமையாக போராடுவார்கள். தொழில்நுட்பம், புது புது விஷயங்களை தெரிந்து கொள்வதிலும் இவர்களிடத்தில் மிகுந்த ஆர்வம் இருக்கும். எதிர்கால திட்டமிடல் அதிகம் இருக்கும். தனிமையில் இருப்பதை விரும்ப மாட்டார்கள். பெரும்பாலும் கூட்டமாகவே இருக்க விரும்புவார்கள். யாருமே இல்லாத இடத்தில் தான் இருப்பது தனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையாகவே உணரக்கூடியவர்கள் இவர்கள். ரிஷபராசிக்காரர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்கள். நேர்மையாகவே நடந்து கொள்வார்கள். எந்த நிலையில் இருந்தாலும் அதில் முதன்மையுடன் இருப்பர். தனது நிலை குறைந்தாலும் தாழ்ந்தாலும் மன ஓட்டம் உயர்ந்த நிலையிலேயே இருக்கும். புலி பசித்தாலும் புல்லை திங்காது என்ற மனநிலைதான் இது. உயர்வான நிலைக்கு வர அதிக முயற்சி எடுப்பர். இருக்கும் இடத்தில் தனித்துவத்துடன் திகழ்வார்கள். தனக்கான பலவீனத்தை தனது அனுபவம் மற்றும் அறிவினால் சரி செய்வதில் வல்லவர்கள். சமயங்களில் பலவீனங்களையே தனது பலமாகவும் மாற்றிக்கொள்ளும் புத்திசாலிகள் இவர்கள். கடினமான சூழ்நிலையை எதிர்கொள்ளும் மனப்பக்குவம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அதே சமயம் குழந்தை போல குணம் கொண்டவர்கள். எதையும் விளையாட்டாக எதிர்கொள்வார்கள். இடியே விழுந்தாலும் இடிதானே விழுந்தது என்று அமைதியாக இருப்பார்கள். மற்றபடி எதற்காகவும் அலட்டி கொள்ள மாட்டார்கள். படபடப்பு அடைய மாட்டார்கள். ரிலாக்ஸான மனநிலையில் எது நடந்தாலும் நன்மைக்கே என்றிருப்பார்கள். இப்படி இருப்பது ஒரு வரப்பிரசாதம். இம்மாதிரியான மனநிலை யாருக்குமே இருப்பது அரிதுதான். பிறரது வாழ்க்கையிலும் அவர்களது செயல்பாட்டிலும் அதிக ஈடுபாடு காட்ட மாட்டார்கள். முதலில் தன்னலம்தான் முக்கியம் என்ற சிந்தனை இருக்கும். அதற்காக சுயநலவாதிகள் இல்லை. முதலில் தனக்கு முக்கியத்துவம், அடுத்துதான் மற்றவர்களுக்கு என்று பொதுவான சிந்தனை கொண்டவர்கள். பொறுமை குணம் அதிகம் இருக்கும். சகிப்பு தன்மையும் இருக்கும். ஆனால் அதற்கும் ஒரு எல்லை வைத்திருப்பார்கள். எல்லா இடங்களிலும் பொறுமையும் சகிப்பு தன்மையும் காட்டுவார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது.
சுயக்கட்டுப்பாடு அதிகமுடையவர்களாக இருப்பார்கள். விபரமான பெண் என்று கூற கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அது ரிஷபராசி பெண்களுக்கு ரொம்பவே பொருத்தமானது. வாழ்க்கையில் தனக்கு என்ன தேவை என்பதை அவள் தெளிவாக வைத்திருப்பாள். பிடிவாத குணத்தால் அறியப்பட்டிருந்தாலும் கூட இயல்பிலேயே பாச உணர்வு அதிகம் கொண்டவர்கள் ரிஷபராசி பெண்கள். அவர்களுக்கு விருப்பமானவர்களின் இதயத்துக்குள் இரண்டு வழிகளின் மூலம் இடம் பிடித்து விடுவார்கள். ஒன்று, அவர்களது அன்பினால் நுழைந்து விடுவார்கள், அல்லது சமையல் கைப்பக்குவத்தின் வழி நுழைந்து விடுவார்கள். ரிஷபராசி பெண்களில் இருவகை உண்டு. இந்த இருவகையும் இரு துருவங்கள். சுமார் 60% பெண்கள் பெண்ணிய உணர்வு மேலோங்கியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் ஆதிக்கத்தை தங்களது கையில் வைத்திருக்க விரும்புவார்கள். பெண் சுதந்திர சிந்தனை கொண்டவர்களாக, சுதந்திர பறவையாக இருக்க ஆசைப்படுவார்கள். எஞ்சிய 40% பெண்களோ முதலில் சொன்ன பெண்களது குணத்துக்கு நேர்மாறாக மற்றவர்களிடத்தில் முழுதாக கீழ்ப்படிந்து நடக்க விரும்புவார்கள். எளிதில் வளைந்து கொடுப்பவர்களாக இருப்பார்கள். அதற்காக அவர்களிடம் கோபம் கம்மியாக இருக்கும் என்று எடை போட்டுவிடக்கூடாது. மென்மையான இரண்டாவது வகையினரும் கூட நிச்சயமாக உள்ளே ஒரு ஆவேசத்தை ஒழித்து வைத்திருப்பார்கள். ஆவேச குணமிக்க ரிஷபராசி பெண்களை ஒரு கூட்டத்தில் கண்டுகொள்வதில் அப்படி ஒன்றும் சிரமமாயிருக்காது. நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் என்று பாரதி சொன்னது போல, முகம் நிமிர்ந்து நிற்க உறுதியான பார்வையுடன் நிறைய கருத்துக்கள் கொண்டவர்களாக இருப்பார்கள். ஒரு விவாதத்திலோ அல்லது உரையாடலிலோ ஆதிக்கம் செலுத்துவது, அதிகாரத்தை காட்டுவது போன்ற சில ஆண் குணங்களையும் கூட வெளிப்படுத்துவார்கள். சுற்றி நடக்கும் விஷயங்களை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வர முயற்சிப்பதில் இவர்களை அடையாளம் காணலாம். நிதானமாக நடந்து கொள்வது ஒரு ரிஷபராசி பெண்ணின் ஆளுமையில் சிறப்பான அம்சங்களில் ஒன்று. வெளி தோற்றத்துக்கு அமைதியானவராக காட்சியளிப்பார்கள், ஆனால் உள்ளே எண்ணிலடங்கா உணர்ச்சிகள் பொங்கிக் கொண்டிருக்கும். மேலே உறைந்து உள்ளே நதி போல் ஓடிக்கொண்டிருக்குமே பனியாறு, அதை போல அவ்வப்போது பனி உடைவதைப் போல உள்ளிருக்கும் உணர்ச்சிகள் பொங்கி வெளிவரும். ரிஷபராசி பெண்கள் அதிகம் முன்னெச்சரிக்கை கொண்டவர்கள். முன்னெச்சரிக்கையை ஒரு நடத்தையாகவே பாவிப்பார்கள். அதிகார குணமோ அல்லது கீழ்ப்படியும் குணமோ, இரண்டு வகையினருமே ஒவ்வொரு முடிவையும் நடவடிக்கையும் ரொம்பவும் கவனமாகத்தான் எடுத்து வைப்பார்கள். பொதுவாக ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு கல் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி ரிஷப ராசிக்கு வைரம் அதிர்ஷ்ட கல்லாகும். இந்த ராசிக்காரர்களுக்கான கல் வைரம் என்று தெரிந்துவிட்டது. இதனை எங்கே எப்படி அணிவது? ஒவ்வொரு கல்லுக்கும் ஒரு மருத்துவ குணம் இருப்பது போல, வெள்ளியை இடுப்புக்கு மேலும் தங்கத்தை இடுப்புக்கு கீழும் அணியக்கூடாது என ஒரு பழமொழி கூட உண்டு. இதற்கு விஞ்ஞான ரீதியில் விளக்கங்களும் இப்போது சொல்கிறார்கள். பெண்களை பொறுத்தவரை வைரத்தை மோதிரமாகவும், தோடாகவும், மூக்குத்தியாகவும், வைர வளையலாகவும், வைர மாலையாகவும் பயன்படுத்தலாம். ஆண்களை பொறுத்தவரை மோதிரமாக அணியலாம். பெரிய கோடீஸ்வரர்கள் சட்டை பட்டனில் கூட வைரத்தை வைத்துக் கொள்வார்கள். பொதுவாக வைரம் அணிய நம்மவர்கள் கொஞ்சம் தயங்குவார்கள். ஒருவேளை வைரத்தில் தோஷம் இருந்தால் எதிர்மறையான விளைவுகளை கொண்டு வந்து விடுமோ என்ற பயம் எல்லோருக்கும் இருக்கும். அடிப்படையில் வைரம் நன்றாக ஒருங்கிணைந்த கார்பன் மூலக்கூறுகளால் ஆனது. வைரம் உருவாகும் போது சில சமயம் இயற்கையில் முழுமையான கூட்டமைப்பு இல்லாத கார்பன் மூலக்கூறுகளின் அணுக்கள் வைரத்தின் உள் புகுந்து இணைந்து அதனோடு வளர்ந்துவிடும். இவை கருப்பு நிறம் கொண்டவை. இதற்கு வேதியியல் பெயர் கிராஃபைட். இதைத்தான் நாம் தோஷம் என சொல்கிறோம். வைரம் வாங்கியதும் அதனை பூஜை அறையில் 45 நாட்கள் வைத்திருந்து பார்த்து கடன் தொல்லை, நரம்பு பிரச்சனை போன்ற எந்தவித இடர்களும் ஏற்படவில்லை எனில் அதன் பின் நாம் வைரத்தை தாராளமாக உபயோகிக்கலாம். உலகிலேயே முதல் முனதில் உடல் உரம், மன உரம், வெற்றி, செல்வம், அதிர்ஷ்டம், நட்பு ஆகியவற்றுடன் தொடர்புடையது வைரம். தன்னம்பிக்கையை வளர்க்கும். ஆணுக்கு பெண்ணிடமும் பெண்ணுக்கு ஆணிடமும் நேசத்தை வளர்க்கும். கோர கனவுகளை நீக்கி இனிய தூக்கத்தை கொடுக்கும். கூட்டுத் தொழில் உள்ள கருத்து வேறுபாட்டை போக்கும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு செல்வாக்கும் பெரும் புகழும் வந்து சேரும். பிறரை வசீகரிக்கும் வகையில் பேச்சாற்றல் உருவாகும். சிலருக்கு வெளிநாடுகளுக்கு செல்லும் வாய்ப்பு உருவாகும். எந்த செயல் செய்தாலும், அது எழுத்தாகட்டும், இலக்கியமாகட்டும், கலையாகட்டும், அதில் சாதுரியம் இருக்கும் போது மட்டுமே மக்களால் கவனிக்கப்படும். அவ்வாறு மற்றவரை வசீகரிக்கக்கூடிய அளவுக்கு சாதுரியத்தை அளிக்க வல்லது வைரம். சர்க்கரை நோய் எனப்படும் நீரிழிவு நோய், மன நோய் ஆகியவற்றை சரி செய்யும்.
வாதம் பித்தம் ஆகியவற்றால் ஏற்படும் நோய்களிலிருந்து காத்து ஆண்மைத்தன்மையை இழக்காதவாறு செய்யும். பொதுவாக வைரத்தை அணியும் போது சமூக ரீதியான அந்தஸ்து கிடைக்கும். வைரம் என்பது வசீகரமான பொருள். எனவே வைரமானது தன்னை அணிபவர்களுக்கும் ஒரு வசீகரமான சக்தியை கொடுக்கும். பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள், கம்பெனியின் பிரதிநிதிகளாக இருப்பவர்கள், கலைத்துறையில் இருப்பவர்கள் போன்றோருக்கு வசீகரமான சக்தி தேவைப்படும். அந்த வசீகரமான சக்தியை வைரம் நிச்சயமாக கொடுக்கும். சிலர் அமெரிக்கன் டைமண்ட் என்கிற வார்த்தையால் மயங்கியோ என்னவோ வைரத்துக்கு பதில் அமெரிக்கன் டைமண்ட் போட்டுக் கொள்ளலாமா என நினைப்பதுண்டு. பெயரில் டைமண்ட் என்ற வார்த்தை இருப்பதால் மட்டும் அது வைரத்துக்கு ஈடாகிவிடாது. அதற்கு சாத்தியமும் கிடையாது. பெண்களுக்கு திருமண தடை விலகும், மலட்டு தன்மையை போக்கும். ஆண் குழந்தையை விரும்பும் பெண்கள் வைரம் அணிந்தால் நல்ல பலன் கிடைக்கும். இதயத்துக்கு வலிமை சேர்க்கும் சக்தி இதற்கு உண்டு. சளி சம்பந்தப்பட்ட நோய்களை போக்கும், கருப்பை கோளாறை சரி செய்யும், கணவன் மனைவிக்குள் நேசம் அதிகரிக்கும். பொதுவாக கலைத்துறையில் இருப்பவர்கள், திரைப்பட துறையில் இருப்பவர்கள், கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில் இருப்பவர்கள், வைர வியாபாரம் செய்பவர்கள், விலை உயர்ந்த பொருட்களை வியாபாரம் செய்பவர்கள் ஆகியோருக்கு வைரம் பலன் தரக்கூடியதாக இருக்கும். இணையர்களே, உங்கள் ராசிக்குரிய பொதுவான குணங்கள் மற்றும் ராசிக்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.